வணக்கம் நண்பர்களே, இப்போ சிஆர் போர் இன்ஜினு ஒரு இதில் வந்து ஒரு நாசியில் வந்து லாக் ஆகிருக்கு. இப்போ எப்படி நாசி லாக் ஆகிருக்கு எப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் இருக்கும்போது நம்ம எப்படி செக் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். வண்டிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி வண்டிங்க வந்து அட்டிங் ஆகுது. இப்போ எந்த நாசி லாக் ஆகிருக்குன்னு பார்த்துக்கிட்டு அப்படின்னா ஒரு ஒரு ரிட்டர்ன் இப்போ புரிய பார்க்கணும். அதில் ரிட்டர்னில் வந்து டீசல் கம்மியாக வந்தால் நாசி நல்லா இருக்கணும். அப்படி டீசல் வரல லாக் ஆகிருக்கணும். ஒன்றும் கொடுப்பாங்க. இந்த நாசி வந்து நல்லா இருக்கு. இப்போ நம்ம அந்த இன்ஜெக்டர் வந்து கைட்டு தங்க பாருங்க. தெரிஞ்சல இதில் உள்ள இந்த மூணாம் இன்ஜெக்டர் கைட்டிட்டோம். அந்த இன்ஜெக்டர் கைட்டி தனியாக வெளில செக் பண்ணுறோம். ஓகேங்களா, வெளில இப்போ லைன் கொடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். லைட்டர் யூஸ் பண்ணியாரு வர செல் போடு. செல் போட்டு நம்ம ஏர் எடுத்துக்கணும். போடு போடுப்பா. ஒயர் சரி வச்சு போடு. வயசில் வச்சு இந்த நாசில் வந்து லூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் அந்த கண்ட்ரோல் வால்வு. ஓகேங்களா, இந்த கண்ட்ரோல் வால்வு வந்து ஸ்டக் ஆகிட்டேன். இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சுற்றணும். இங்கே பாருங்கள், ஸ்டக் ஆகிடுச்சு. இந்த சக்காயர் தான் வந்து லாக் ஆகுது. ஓகேங்களா, இந்த கண்ட்ரோலர் வந்து ஃப்ரீயாக சுற்றணும். இங்கே வேறு தான் கண்ட்ரோல் வருது. நம்ம சிஆர் போர் வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸோட சேர்த்து 3000 கேட்பாங்க இதுக்கு ஒரு கண்ட்ரோலர். இதே வந்து எக்ஸண்டாக இருந்தால் அதுக்கு வந்து 4000 வரும். இந்த கண்ட்ரோல் வந்து ஃப்ரீயாக சுற்றணும். ஃப்ரீயாக சுற்றினா தான் வந்து லாக் ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா, இது எப்படி நம்ம ரிலீஸ் பண்ண பார்க்க போகிறோம். இந்த வால்வு தான் ஸ்டக் ஆகிடுது தான் மெயின். இது ஃபுல்லாக ஸ்டக் ஆகிடுச்சு. இப்போ வெளில எடுத்து கிளீன் பண்ணி போடணும். கண்ட்ரோல் எடுத்து க்ளீன் பண்ணி போட்டு இது வந்து ஃப்ரீயாக சுற்றணும். கரகரகரம் சுற்றணும். இது என்ன காரணத்தில் ஸ்டக் ஆகுதுன்னா டீசல் வந்து தண்ணி பூந்தால் ஸ்டக் ஆகும். அது மாதிரி பம்பு பேரிங்கி இந்த பிசுறுபட்டு தான் ஸ்டக் ஆகுது. டீசல் வந்து தஸ்ட் இருந்தாலோ தண்ணி இருந்தாலோ இல்லை பம்பு பேரிங்கி அது மாதிரி போயிட்டாலும் ஸ்டக் ஆகிடும். புரியுதுங்களா, இந்த இது ஃப்ரீயாக சுற்றணும். இது ஃப்ரீயாக சுற்றினா தான் உங்களுக்கு லாக் ஆகாது. Thank you.
இது மாதிரி ஃப்ரீயாக கரகரலாம் சுற்றணும். சுத்தினா தான் வந்து நான் சில டைம் போடும்போது லாக் ஆகாது. ஓகேங்களா? இப்போ ஃப்ரீயாக சுற்றுவோம். ஃப்ரீ ஆகிடுச்சு. இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி போடணும். லாக் ஆச்சுன்னா அந்த கைட்டி க்ளீன் பண்ணி போட்டால் லாக் வந்து ரிலீஸ் ஆகிடும். இதுதான் மெயின், இதுதான் கண்ட்ரோல் வால்வு. ஓகேங்களா? இது மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். இதான் வந்து நாசில். இது ஃப்ரீயாக இருக்கும், ஸ்டக் ஆகக்கூடாது. இது ஃப்ரீயாக இருக்கும், நாசில் இதான் ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா? இது வழியாக டீசர் உள்ளே போயிட்டு ப்ரெஸ்ஸரில் போனோடனே இந்த நாசில் வந்து மேலே இந்த நாசில் ஏறி இந்த ஹோல்ஸ் வழியாக டீசர் ஸ்ப்ரே ஆகும். இப்படி தான் வேலை செய்யுது. இது இன்ஜெக்டில் இந்த ஸ்ப்ரிங்கை போட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த ஸ்ப்ரிங்கை போட்டு அது மாதிரி இந்த கண்ட்ரோலர் இந்த ஹோல்ஸ் இருக்குங்க, டீசர் ஹோல்ஸு இந்த பக்கமாக வரணும். இதில் ஹோல்ஸ் இருக்குது, இந்த ஹோல்ஸும் இந்த சைடாக வரணும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் இருக்கு, ஒரு டீசர் ஹோல்ஸ் இது வரணும், இந்த சைடு வரணும். ஓகேங்களா? இதில் வந்து ஒரு சின்ன ஸ்ப்ரிங் வரும். இந்த ஸ்ப்ரிங் ஓகேங்களா? அது மாதிரி மேலே ஒரு சின்ன ஹோல்ஸ் வரும், இந்த ஹோல்ஸ் தான் இந்த ஹோல்ஸுக்கு நேராக வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். பண்டு போய் ஸ்பான் போட்டு பிடிச்சிக்கிட்டு இது பிடிச்சிக்கிறோம். இன்ஜெக்டர் மாற்றம் வெளில வச்சு செக் பண்ணுறது தான். ஓ செல்ப போடுப்பா, இது ஏர் எடுத்துக்கணும். இப்போ ஒயரை சொருகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம ஒயரை சொருகி பார்த்தோம். இப்போ பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், இது எப்படி ரிலீஸ் ஆகுன்னு பார்க்குறோம். போடுப்பா.
பாருங்களா, போடு போடு இப்போ ஸ்ப்ரே ஆகுது பாருங்க, இப்போ க்ளீ பண்ணி போட்டோம். ஓகேங்களா, இப்போ திரும்ப திரும்ப போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம லாக் எடுக்குது. இன்னும் ரெடி போடுப்பா. இப்போ இந்த இன்ஜெக்டரை மாட்டோம், மாட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்க ஃபஸ்ட்டு அண்டிங் ஆனது இப்போ பாருங்க. ஓகேங்களா, ஆயில் கரெக்டாக ஆடுது. இப்போ அதை கேட்டு ஓட்டு நல்லா வரும், அதுக்கு வர கொடுப்பா கிட்ட ஓட்டுங்களா. ஃபஸ்ட்டு வரதா வீட்டில் வருது. ஓகேங்களா, அந்த கேட்டு நம்ம மாட்டி மாட்டு எடுத்து கொடுத்தோம். ஒரு கேட்டர் தான் வரும். ஓகேவா, இப்படி நம்ம வந்து லாக் ஆயிருக்கு ஸ்ப்ரே எடுத்துக்கோங்க. ஓகே, நன்றி, நண்பர்கள்.